சசிகலாவுக்கு எதிராக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய சென்ற சசிகலா புஷ்பாவின் கணவர் யோகீஸ்வர திலகனை சசிகலா தரப்பினர் கடுமையாக தாக்கினர். அவரை மீட்ட போலீசார் அவர் மீது வழக்கு போட்டு தங்கள் கஸ்டடியில் வைத்தனர். இதனால் கோபமடைந்த சசிகலா புஷ்பா மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் பேசி தமிழகத்தின் அசாதாரண சூழ்நிலையை விளக்கினார். அடுத்த சில நிமிடங்களில் மத்திய உள்துறை இணையமைச்சர் ரிஜு சசிகலா புஷ்பாவை தொடர்பு கொண்டு விவரங்களை கேட்டறிந்திருக்கிறார். அதன் பிறகு தமிழக டிஜிபியிடம் பேசிய அவர் கடுமையாக கடிந்து கொண்டாராம். இதன் பின்னர்தான் யோகீஸ்வர திலகனை இரவோடு இரவாக போலீசார் விடுவித்தனர். இதற்கிடையில் சசிகலா பொதுச் செயலராவதற்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சசிகலா புஷ்பா போட்டிருந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனால் சசிகலா புஷ்பா அப்செட் ஆனதாக கூறப்படுகிறது. இதை அறிந்து கொண்ட சசிகலா தரப்பினர் சிலர் சசிகலா புஷ்பாவை தொடர்பு கொண்டு தொடர்ந்து மோதி ஏன் பிரச்சனையை வளர்க்கிறீர்கள், பேசாமல் சசிகலாவுடன் சமாதானமாக போங்கள் என்று சமாதான வார்த்தைகளை தொடர்ந்து கூறி வருகின்றனர். இதனால் மன அழுத்தம் அதிகரிக்க டெல்லி சென்று அங்கு தங்கியிருக்கும் சசிகலா புஷ்பா அடுத்ததாக தான் என்ன செய்ய வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர்களிடம் பேசி வருகிறாராம்.